கேக், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக் இதெல்லாம் செய்யறதுக்கு சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுவோம். இந்த சிரப் கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்கிறதா இருந்தால் கலப்படம் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் ரொம்பவே சீப்பாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தண்ணி 2 டம்ளர், கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், நாட்டு சக்கரை 3 டேபிள்ஸ்பூன், சோளமாவு 1 டேபிள்ஸ்பூன், 1 சிட்டிகை உப்பு. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதில் 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ பவுடர் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடரும் நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வேறொரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த சிரப் திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கரண்டியில் ஒரு கோட்டிங் மாதிரி இப்படி ஒட்டிச்சுன்னா சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூலானதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக, விலை கம்மியாகவும் சுத்தமாகவும் எப்படி சாக்லேட் சிரப் செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம்.